ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து ரொம்பவும் டேஸ்டான சிம்பிளான மாங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாங்காய் மிட்டாய் வந்து 6 மாதம் வரை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டே போகாது. இந்த ரெசிபிக்கு வந்து 3 மாங்காய் எடுத்திருக்கேன். நல்ல புளிப்பான மாங்காயை எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த மிட்டாய்க்கு. நல்லா கழுவிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள முனையை கட் பண்ணிட்டு தோலை சீவிக்கிறங்க. தோலையை சீவினதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கிறங்க. இந்த மாங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு நல்ல காய் மாங்காயை எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் கத்தியை வச்சு திக்காக கட் பண்ணிக்கிறங்க. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறங்க. அடுத்து வந்து ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கிறங்க. அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது கட் பண்ண மாங்காயை சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ரொம்ப நேரம் வெந்துடக்கூடாது, 3 நிமிஷம் வெந்தால் போதும். எப்படி வெந்திருக்கணும்னு அளவு சொல்கிறேன் பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. ஒரு ஸ்பூனை வச்சு அழுத்தம் கொடுங்க, லைட்டாக அமுங்கணும். அந்த மாதிரி வெந்ததும் இது தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது, கரெக்டாக 3 நிமிஷம். அதை எடுத்து தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். கடாய் வந்து நல்ல அகலமான கடாயை எடுத்துக்கிறங்க. இந்த மாங்காயை ஊற வைக்க போகிறோம். இதில் வந்து 1 கப் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கை விட்டோ இல்லைன்னா கரண்டி வச்சோ மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. கீழேருந்து மேலே வர வர குலுக்கி விடுங்க. ஈவனாக குலுக்கி விட்டதுக்கப்புறம் இதை வந்து 2 நாள் ஊற வச்சிடணும் அப்படியே. இந்த மாங்காய் வந்து அந்த சுகர் பாகோட 2 நாள் ஊறணும், அப்பப்போ குலுக்கி விடுங்க. இப்போ 2 நாள் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக அந்த தண்ணினா விட்டு சூப்பராக ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறீங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறீங்க. வெயிலில் இருந்தால் 2 நாளில் காஞ்சிரும். நெனல் காய்ச்சலாக சப்போஸ் வெயில் இல்லைட்டுனா ஃபேனுக்கு அடியில் வைங்க, 3 நாளில் ரெடி ஆகிரும். இந்த மாதிரி 2 பிளேட்டில் சேர்த்து இதை வந்து காய வச்சுக்கலாம். காய வைக்கும்போது தூசி எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணியை போட்டு மூடி வைங்க. இந்த மீதம் இருக்க சுகர்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியோட இல்லைட்டுன்னா ஜூஸோட போட்டு குடிச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக காஞ்சிருச்சு மாங்காய் மிட்டாய். 3 நாள் காஞ்சது, ரொம்பவும் காய விட்டுறாமல் இந்த மாதிரி ரப்பர் மாதிரியே மடக்க வரும், அந்த டைமில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிற ஒன்று தான். சூப்பரான மாங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் மிட்டாய் மேலே 3 டேபிள்ஸ்பூன் ஒயிட் சுகரை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்து வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பார்க்கவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாங்காய் மிட்டாய் வந்து 6 மாதம் வரை கெட்டே போகாது. கண்டிப்பாக இந்த வெயில் டைமில் இந்த சீசன்லேயே செஞ்சு வச்சுக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.